या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरञ्जी त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तु ते। नमः पार्वतीपतये हर हर महादेव। तन्नाडुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् इरैवा இறைவா இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். புதியகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். நிறைய பேர் அந்த கருப்பு கண்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கா? நிச்சயமாக. ஏன்னா நம்ம இடத்துல கூட நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம். ரொம்ப விசேஷகரமான இந்த கல் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருஷ்டியை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைக்கல், இது பார்த்தீங்கன்னா பசுமாட்டினுடைய கண் போன்றே அந்த கல் இருக்கும். அகேட் ஃபேமிலியில் அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். இது கல்லை விட அதில் பண்ணக்கூடிய எனர்ஜியேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான் அதில் பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்காக நம்ம சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை எனர்ஜியேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் கொண்டது தான் நம்ம அந்த கருப்பு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாக நம்ம சுவாமி ரூம், இந்த சுவாமி ரூமில் சுவாமி படங்கள் வந்து எந்தெந்த திசையை நோக்கி வைக்கணுங்கிறத நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த திசையை நோக்கி உட்காரணும், சுவாமியை பார்த்து உட்காரணுமா இல்லை வந்து வடக்கை பார்த்து உட்காரணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது சுவாமியை பார்த்தும் உட்காரலாம், நீங்கள் வடக்கை பார்த்தும் உட்காரலாம். அது ரொம்ப விசேஷம். உட்காரும்போது கீழே வந்து பழகை போட்டு உட்காரணும். ஒரு பழகை நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அது மற்றவங்களுக்கு கொடுக்கப்படாது. அந்த பழகை உங்களுடைய பழகையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வஸ்திரம், வஸ்திரம்னா துணி. அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது என்னென்ன வந்து நம்ம வந்து மாற்றிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறது, வஸ்திரம் துணி, அதுக்கப்புறம் பழகை, அப்புறம் பாய், இதெல்லாம் மற்றவங்ககிட்டருந்து நம்ம மாற்றி போடப்படாது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நிறையா இதில் நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்தாங்கன்னா இவங்க பழகை எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்படி பண்ணவே படாதான் இது சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உண்டான நேற்று நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், சக்தி பீடத்தை பற்றி கேட்டிருந்தேன்ல. சக்தி பீடம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. அம்பாளுடைய, அதாவது அம்பாள் வீற்றிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயம், 54 சக்தி பீடங்கள், 108 சக்தி பீடங்கள், இப்போ காஞ்சி காமாட்சி சாரதாம்பாள் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற அம்பிகையுடைய இடம், அன்னபூர்ணேஸ்வரி, விசாலாட்சி, இதெல்லாம் சக்தி பீடங்கள்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி அம்பிகையுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள், வரலாறு பெற்ற ஸ்தலங்களுக்கு சக்தி பீடமாக சொல்லப்படுகிறது. எப்படி 12 ஜோதிர்லிங்கமோ அந்த மாதிரி 54 சக்தி பீடம், 64 சக்தி பீடம், 108 சக்தி பீடம் அப்படிங்கிற அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, கௌமாரம்னு சொல்லுவாங்க, கௌமாரம் இந்த வழிபாடு யாருக்குரியது? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து ஒரு சுவாமிஜிகிட்டே கேட்குறாராம். என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுவாமி எனக்கு வந்து என்னமோ தெரில, எனக்கு நிம்மதியே இல்லை, இந்த பதவி எனக்கு வந்து பிடிக்கலை, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், சுவாமிஜி இல்லை இல்லைப்பா, நீ ராஜாவாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்களே எவ்வளோ நிம்மதியாக இருக்கேள், நீங்களாம் ஆசிரமத்தில் அழகாக நிம்மதியாக இருக்கேள், பேசாமல் நான் இப்படி வந்து விட்டா அப்படின்னு கேட்டாராம். இல்லைப்பா, உனக்கு நீ இதற்குனே படைக்கப்பட்ட, அதனால் நீ இப்படி இருக்கிறது தான் நல்லது, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் வந்து உங்கள் கூட சுவாமிஜி உட்கார போகிறேன்னு சொல்ல, சரி வழுக்கட்டாயமாக வந்து உட்காந்தாராம், வாங்க உட்காருங்கன்னு சொன்னாராம். உடனே அந்த மடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டேயும் கூப்பிட்டு சொன்னாராம், அப்பா யாருமே ராஜாவை நாளையிலேருந்து ராஜாவாக பார்க்கப்படாது, அவரும் இந்த ஆசிரமத்தில் ஒரு புதுசாக சேர்ந்துருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அங்கே இருக்கக்கூடிய பணியாற்றவங்க சொன்னாங்களாம், சரின்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் ராஜா கரெக்டாக பார்த்துட்டேன்னா 6-7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாராம். அங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து லேசாக தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளித்தாராம். டக்குன்னு கோவம் வந்தது, கோவம் வந்தோடனே ஏன் பையன் மூஞ்சில் தண்ணி தெளிக்கிற அப்படின்னு கேட்டாராம். இல்லை இல்லை, காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருக்கணும், 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருக்கணும்,
சரி முதல் நாளேன்னு விட்டுருக்க என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க எந்திரின்னாராம் உடனே இவருக்கு சரி அங்கே பக்கத்தில் இருக்கிற வாழை எடுக்கலாமான்னு தோணி தான் சரி திருப்பி பேசாமல் இருந்துட்டு எந்திரிச்சாராம் எந்திரித்து நேராக போய் அங்கே போய் அந்த இதெல்லாம் போய் கூட்டிட்டு வா அப்படின்னாராம் என்னது நான் கூட்டுறதா அப்படின்னாராம் ஆமாம் நீ தான் கூட்டணும் அப்படின்னு சொன்னாராம் போய் அங்கே இருக்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு பொறுமையோடு கூட்டுறாரு கூட்டின்னு இருக்கும்போதே பாதி முடியல இவரால் உடனே அங்கே இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு இங்கே வாப்பா நீ வேணால் எனக்கு கூட்டித்தரையா நான் உனக்கு என்ன வேணால் தரேன்னு சொன்னாராம் அதெல்லாம் முடியாது நீ தான் கூட்டணும்ட்டாரான் எல்லாத்தையும் கூட்டுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் முடிஞ்சு அப்பா கூட்டியாச்சுன்னு உட்காந்துருக்கும்போது இன்னொருத்தர் வந்தாரான் என்ன முடிஞ்சான்னு கேட்டாரான் முடிஞ்சு அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய பிரசாத பாத்திரத்தெல்லாம் கழுவினாரான் என்னது பிரசாத பாத்திரத்தை கழுவணுமா யார் நானா அப்படின்னு கேட்டார் நீங்கள் தான் போய் கழுவுங்கண்ணே போய் நேராக பிரசாத பாத்திரம்லாம் கழுவினாராம் பிரசாத பாத்திரம்லாம் குளிச்சு முடிச்ச உடனே பார்த்துட்டேன்னா நேராக போய் குருஜியோட துணியெல்லாம் துவையினா என்னப்பா குருஜியோட துணியெல்லாம் துவக்கியா அவரை துவைக்க மாட்டாரா நீ தான் போய் துவைக்கணும் போய் துவைச்சாராம் சாயந்தரம் மட்டும் இருந்தாராம் திருப்பி போய் கூட்டினாராம் திருப்பி போய் கூட்டிகிட்டு வந்தாராம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தாராம் எப்படியாவது இந்த கேட்டை விட்டு தாண்டி குதிச்சு போயிடலாம் இவங்களால் இருக்க முடியல எல்லாரும் நம்மளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற பூரா பார்த்துட்டிங்கன்னா என்ன வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் குருஜிகிட்ட போனாராம் குருஜி நமஸ்காரம் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு நான் போட்டேன் அப்படின்னாராம் அதெல்லாம் போக முடியாது நாளைக்கு இருந்தாராம் திருப்பி சொன்னாராம் இல்லை சுவாமி எனக்கு ரொம்ப முக்கியமான அரண்மனையில் வேலை இருக்குது நான் போனேன் அதெல்லாம் போகப்படாது இங்கேயே இருப்பேனே இவர் கோவம் வந்து தான் அந்த வாழை எடுத்துகிட்டு வந்தாராம் நான் உங்களுக்கு ஆணையிடுறேன் நான் இப்போ கிளம்பிடுவேன் நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசப்படாது நாளையிலேருந்து பத்து நாள் ஆசிரமத்தை சாத்திடணுன்ட்டாரான் உடனே இந்த சுவாமிஜி சொன்னாராம் இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் உன்னால் இங்கே இருக்க முடியாது நீ உன்னுடைய வேலையை தான் நீ பார்க்கணும் ஏனென்றால் இறைவன் உனக்கு அந்த வேலையை இன்றைக்கி கொடுத்துருக்கார் அந்த வேலையை நீ பார் எனக்கு இந்த வேலையை இன்றைக்கி கொடுத்துருக்கார் நான் இந்த வேலையை நான் பார்ப்பேன் ஸோ இத்தனை விஷயங்களும் இந்த உலகத்தில் எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது அதனால் நீ ஆசிரமத்தில் இருக்கலாம் பணி செய்யலாம் தப்பு கிடையாது மாதத்துக்கு ஒரு முறை இரண்டு நாள் வா இதெல்லாம் பண்ணு ரொம்ப நல்ல பயனை கொடுக்கும் உனக்குள்ளே ஒரு நிம்மதியை கொடுக்கும் அரசவை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதில் சில பொறுப்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க நீ பண்ணுற வேலையை நான் என்னால் பண்ணவே முடியாது அதே மாதிரி இங்கே இருக்க உடைய உங்கள் வேலையை நான் பண்ணவும் முடியாது இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோடனே அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆமாம் சுவாமி என் வேலையில் இன்றைக்கி நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டேன் எல்லா வேலைகள்லையும் நிம்மதி இருக்குது நம்ம அதை பேர்டனாக எடுத்துக்கும்போது அது பெரிய தொல்லையாக இருக்குது அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிச்சயமாக நிம்மதி இருக்குன்றத கேட்டாராம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் வாங்கிட்டு போனாராம் இந்த குட்டி ஸ்டோரி நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் நான் ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் நான் படிக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் படிப்புக்கு வயசே கிடையாதுங்க ஆனால் இந்த காலகட்டம் நமக்கு எது கூறியது குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் சம்பாத்தியத்தோட விஷயத்தை பார்க்கணும் நல்ல ஒரு வேலையில் இருக்கும்போது இதை விட்டுட்டு வரேன் தயவுசெய்து சொல்லாதீங்க அந்த வேலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லவே சொல்லாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு அந்த வேலை கூட இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கோங்க நிச்சயம் நல்ல மாற்றங்களாக வரும் சரி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 2/5/2021 ஸ்ரீபிளவ வருஷம் சித்திரை மாதம் 19 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் மதியம் 2:37 வரை பின்பு உத்திராடம் இன்றைய திதி சஷ்டி மாலை 8:57 வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீர்ஷம் ரிஷபராசி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை இன்றைக்கி நாள் பார்த்துட்டேன்னா சஷ்டி சஷ்டி அன்னைக்கு எப்போவுமே நம்ம வந்து சத்ரு சம்ஹார திருசதி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமாக நம்ம பண்ணுறது உண்டு நிறையா பேரில் அதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு தேவி மகாத்மீகம் பாராயணம் தேவி மகாத்மீக பாராயணம் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணுறோம் இதுலேயும் நிறையா பேர் அவங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவவா வேண்டுதலுக்கு ஏற்றாற்போல் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்பிகை சற்றென்று அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த 2 நாட்களுமே ரொம்ப விசேஷகரமான நாட்களாக நம்ம வச்சுட்டுருக்கோம் சரி இன்றைய நாள் அதே மாதிரி சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்தது முருகா 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 என்ற நாமத்தை சொல்ல சொல்ல மனமுருக வேண்டா வேண்டா அவர் அனுகிரகம் பண்ணுவார் சரி இன்றைய நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அந்த காரியத்தை நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படி அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம்
இந்தமாதிரி பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தந்தையார் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம். தந்தையார் கூட பிறந்தவா, அதாவது பெரியப்பா சித்தப்பா, இவாகிட்ட பேசுறது அவளுடைய உடல்நலம் விசாரிக்கிறது, அவளுக்கு ஏதாவது முடியல அப்படின்னு சொன்னால் கூட மாட உதவிகள் பண்ணுறது, உங்களால் முடிஞ்ச பண உதவிகள் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷமான வழிபாடு மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, பெருமையான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கு நிறைய சிரமப்பட்டால் அந்த காரியம் வெற்றியாகும்னு சொல்லுவாள். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நல்லதாக தோணும், ஒரு சமயம் எதிர்மறையாக தோணும், 50-50 இன்றைக்கி மனசில் தோணும். பார்ப்போம், ஒரு கை ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப குழப்பமான விஷயத்தில் பெருசாக யோசிக்காதீங்க, யதார்த்தமாக விடுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிற விஷயத்தில் உடனே அந்த காரியத்தில் இறங்கி பண்ணுங்கள், வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவங்க, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். மிதுனராசி நண்பர்களே, சில விஷயங்கள் லாபம் நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்துருக்கும், அது நஷ்டமாயிடுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதைவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, லாபமான விஷயம் நடக்கும், நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமும், மத்தியானத்துக்கு மேலே நல்ல நாட்களாகவும் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவங்களை பற்றி பேசுகிறா, இவங்களை பற்றி பேசுகிறா, பேசிட்டு போட்டு கொஞ்சம் விட்டு பிடிங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா உங்களை பற்றி உண்மைகள் தெரிய வரும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகளும், இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கணும்னு வச்சுருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். பண ரீதியான தட்டுப்பாடு சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும், கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் வெற்றி பிறக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்களில் தெய்வம் தான் நமக்கு துணை அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக நடக்காதுங்கிற விஷயம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி வச்சுருவேன். தோட்டம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது போன்ற விஷயங்கள். முதல்ல கடன் அடைக்கணும் சார், கடன் அடைச்சினா நிம்மதியாவேன், அதற்குண்டான பணத்தை ரெடி பண்ணுறது. இறைவனாக தானாக எல்லா காரியங்களும் கூடி வரும். பாசிட்டிவான திங்கிங் எப்பவுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய காரியம் உங்களுக்கு வெற்றியாகும், அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும், லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் சரி இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம், வேறு ஏதாவது பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் கூடி வரும், பயமும் இருக்கும், முதலீடு வேணுமே அப்படிங்கிற சிந்தனையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நமக்கு சில விஷயங்களை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நாள் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இன்றைக்கி எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பூரா நான் வந்து இதை மறக்கவே மாட்டேன் அப்படி நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய வழிபாடு, நிறைய பிரார்த்தனைகள், நிறைய வேண்டுதல், இந்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், வெற்றிகள் 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 கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரம் பார்த்துட்டேன்னா நிதானமாக யோசித்து சில காரியம் பண்ணால் நல்லபடியாக நடக்கும். ஏன் இது நடந்தது, எதனால், நல்லதா கெட்டதா அப்படிங்கிற யோசனைகளுக்கு நிறைய விடை கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நிறையா விஷயங்கள், இடமாற்றங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தை சில மாற்றங்கள் செய்தால் மாறுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளும் மனசில் தோணக்கூடியதாக. வீடு வாங்கிறது, அதே மாதிரி தோட்டம் பண்ணுறது, அதுமாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். பேங்க் சம்பந்தமான வேலையில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 தின பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் நீங்கள் முடிவெடுத்த காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். சிறு சிறு விஷயங்களில் நம்ம கோபித்து கொண்டு செல்ல அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சதை விட்டு போயிடும். யாராக இருந்தாலும் பின்னாடி பேசுனாங்க செய்வேன், விட்டு பிடிக்கும், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒரு காரியத்தை பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும்.
வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயங்கள் இருந்துருக்கும், நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயம் அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசினர்களே, நன்மை நலன் பிறக்கும். நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கோபப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் குடும்ப பிரச்சனை, சில நண்பர்கள் கூட பிரச்சனை, சில நேரங்களில் பார்த்துட்டுனா ஆஃபீஸில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுவீங்க. நிச்சய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக, மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புவா, ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ வழிபாட்டை மேம்படுத்துங்க, நிறைய நல்ல காரியம் பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, ஒரு காரியத்தை இத்தனை நாள் பேசி பேசி அந்த காரியம் நடக்கலை, சரி இனிமேல் அமைதியாக இருப்போம், நடக்குதான்னு பார்ப்போம். நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா என்னடா அது அமைதிக்கு இவ்வளோ சக்தி உண்டா? ஆமாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி உட்கார்ந்த இடத்துல சில காரியத்தை சாதிக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல சில விஷயங்கள், நமக்கு என்ன தேவையோ அந்த தேவை நம்மக்கிட்ட நடக்கும். அந்த தேவையை நோக்கி நம்ம வேண்டினா போதும், நிச்சயமாக அந்த காரியங்கள் லாபகரமாக நடக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும், ஆனால் மனசில் அதன் பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தையை அவளுக்கு நிறையா விஷயங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். தூரத்திலிருந்து சில நல்ல செய்திகள், ஒருவேளை வேலை வாய்ப்புக்காகவோ சில இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்தா நிச்சயம் நல்ல செய்திகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகரராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய சாதுரியமாக சில காரியத்தை சாதிப்பேன். சிறு சிறு விஷயங்களில் மன உளைச்சல், ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியே சிந்தனை. வீட்டு அருகாமையில் இருக்கிறனால பிரச்சனை, திருஷ்டினால பிரச்சனை, முன்னேற்றமெல்லாம் இருக்குது சார், ஆனால் எல்லாம் இருக்குது என்னமோ இல்லை அப்படிங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். கவலையே படாதீங்க, இறைவன் இருக்கார், நல்ல மாற்றங்கள் பண்ணுவார். இந்த தினத்தில் அதிகபட்சம் சில விஷயத்துக்காக பிரயாணத்தை பண்ணுறதை நீங்களே தவிர்த்துப்பேன், நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு மகரராசி என்பர்கள். கும்பராசினியர்களே, நல்ல தெளிவுகள் உண்டு. ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருந்தால் ரொம்ப அழுத்தமாக, வெற்றியாக, நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி நிறையா காரியங்களில் முந்தியெல்லாம் விட்டு போனதெல்லாம் திருப்பி எடுத்து பண்ணுவேன். ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் பேசுவாங்க, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையாக கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும், பண வரவுகள் கூடி வரும், சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கை கொடுக்கும், சில விஷயங்கள்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்கிற மாதிரி அனுகூலம். திருமண காரியங்கள் உண்டு, ரொம்ப நாளாக பிரிந்திருந்தவா ஒன்று சேருவா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறப்பட வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடுங்க. மீனராசி நேயர்கள், ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனசு என்ன பண்ணுறது, மனசு உறுத்தின்றே இருக்க உறுத்தின்றே இருக்கேன்னு மாறுங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி ஆகிடுத்து நான் சந்தோஷப்படுவேன். இறைவன் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆட்களை உங்களுக்கு அனுப்புவார், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் எதுன்னு நமக்கு தான் கண்ணுக்கு தெரியறதில்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இந்த காரியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சிந்திச்சு பாருங்கள், நிச்சயம் லாபங்கள் உண்டு. இயற்கையான குணத்துக்கும் பிஸ்னஸ் ரீதியான குணத்துக்கும் ரெண்டையும் போட்டு கலக்கவே கூடாது. பிஸ்னஸில் நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ண போகிறோம், லாபங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க மீனராசி என்பர்களுக்கு. 12 ராசிக்குண்டான பலாவளங்கள் பார்த்துட்டோம், அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்பவுமே ஒருத்தர் ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் ஸ்டார் நல்லா இருக்குப்பா, அவருடைய நட்சத்திரம் சூப்பராக இருக்குது, நட்சத்திரம் நல்லா இருந்தாலே எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவா இருப்பா. அதுமாதிரி நட்சத்திரம் நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா? உண்மைதாங்க, அந்த நட்சத்திரங்கள் விசேஷகரமாக இருந்தால் நிச்சயம் விசேஷகரமாக இருக்கும். உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், நட்சத்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில்
நீங்கள் வரையிறது பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு பொடியில் இல்லைன்னா அந்த கோழமாக போட்டுக்கணும். அந்த கோழத்தை போட்டுவிட்டு மேலே வந்து நட்சத்திரத்துக்கு மேலே ஒரு வட்டம், அதுக்கு மேலே தாமரை இதழ் மாதிரி ஒரு 16 இதழ் போட்டுக்கணும். இப்படி 16 இதழ்கள் போட்டு உங்களுடைய நட்சத்திரம் பேர் என்ன அப்படிங்கிறத அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் லேசாக அந்த இதழ்கள் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா மஞ்சள் அல்லது குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இதழ்கள் மேலே மஞ்சள் அல்லது குங்குமம் வச்சுட்டு நடுவில் உங்கள் நட்சத்திரம் பேர் எழுதியிருப்பில்ல அது மேலே வெத்தலையை வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிக்கோங்க. பிள்ளையார் பூஜை பண்ணது இது எல்லாமே அம்பாளுடைய முன்னாடி பண்ணணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் பகலாமுகி அப்படிங்கிற தேவியினுடைய நாமங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை நான் சொல்கிறேன். இது நட்சத்திரத்தை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான பூஜை, நட்சத்திரத்தை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான பூஜை. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆன்மீக தகவலையும் பார்க்காத சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்படி நட்சத்திர பூஜை பெரிய 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 பிராயஷ்சித்த ஹோமங்களில் நாம் பண்ணியிருக்கோம். சில முக்கியமான விஷயத்துக்காக தாந்திரீக பிராயஷ்சித்தத்தில் இந்த நட்சத்திரத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம், அதாவது நட்சத்திரங்களுக்குன்னு சார் இதெல்லாம் பூஜையில் இருக்கா பாருங்கள், அம்பாளுடைய நாமத்திலேயே அது வருதே, அந்த அம்பாளுடைய நாமத்திலேயே அது வருதே, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை அருகம்புல்னால பண்ணுறீங்க, பிள்ளையாருக்கு தனியாக வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மேலே அம்பாளுடைய படம் இருந்தால் அந்த அம்பாளுடைய படத்தை பிரார்த்தனை படி பிக்ஷிப்பூன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த தேன் இருக்கக்கூடிய அந்த பூ, அந்த புஷ்பத்தை பூரா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் செம்பருத்தி பூதல், இந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு புஷ்பமாக அந்த மண்டலத்தில், நீங்கள் நட்சத்திரம் போட்டிருக்கீங்க இல்லையா பிள்ளையார் அங்கேயே இருக்கட்டும், அந்த மண்டலத்தில் நீங்கள் வந்து அழகாக ஜபம் பண்ணலாம். அப்படி ஜபம் பண்ணும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓம் அம்பிகாய நமஹ, நட்சத்திர ரூபாய நமஹ, நட்சத்திராய நமஹ, நட்சத்திர சாட்சினே நமஹ, நட்சத்திர பூஜிதாய நமஹ. இந்த நான்கு மந்திரத்தை நீங்கள் அழகாக சொல்லி அந்த சுவாமிக்கு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணும். எத்தனை தடவை சார் சொல்லணும், 16 முறை, ஒவ்வொரு நாமத்தையும் 16 தடவை சுவாமிக்கு சொல்லி பூஜை பண்ணி நமஸ்கரணம் பண்ணி நைவேத்தியம் பால் பாயசமாக நைவேத்தியம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கல்கண்டு, இந்த கல்கண்டு கட்டி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்கள், இல்லை திராட்சை உலர்ந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணுங்கள். அப்படி நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளையாரை வடக்க பார்த்து நகர்த்தி வச்சு ஆராத்தி தீபம் அந்த மண்டலத்துக்கு எடுத்து ஆராத்தி தீபத்தை வெளியில் கொண்டு போய் செடிக்கோ அல்லது வாசப்படியில் சைட்லேயோ நம்ம ஊற்றிண்டு இப்படி டெய்லி 27 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திர விஷயங்களுக்கு உண்டான பலம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த நட்சத்திர பூஜையுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும், பெரிய பலன்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்டார், அற்புதமான ஸ்டார் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பூஜையை நான் சொல்லியிருக்கேன், இதை செய்து பாருங்கள், வெற்றி உண்டு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரன் மகேஷ். நன்றி.